சோ இது நம்ம லேத் மெஷினோட மெயின் ஓகேவா மெயின்ல வந்து ஸ்விட்ச் வந்து டவுன் சைடுல இருக்கு இப்ப இது அப் சைடுல மாத்தணும்னா அது வந்து பவர் ஆன் மோட் இப்ப ஆன்ல இருக்கு இது एक्चुअली ஆஃப்ல இருக்கணும் சோ மெஷின்ல ஒர்க் பீஸ் போடுறதுக்கு முன்னாடி அது வந்து ஆஃப்ல இருக்குங்கறத இன்ஷூர் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வந்து லேத் மெஷின் லேத் மெஷினோட ஹெட் ஸ்டாக் போஷன்ல வரும்போது நமக்கு சக் இருக்கு இந்த சக் வந்து ஒரு 3 ஜா சக் இப்ப மெஷினோட மொத்த அவுட்டர் ஏரியாவும் காமிக்கிறேன் இப்போ மெஷின் வந்து இதான் ஃபுல் கம்ப்ளீட் மெஷின் ஓகே இந்த கம்ப்ளீட் மெஷினில் இதுதான் வந்து சக்கு இந்த போர்ஷன் தான் வந்து சக்குன்னு சொல்கிறோம் இட்ஸ் அ த்ரீ ஜா சக் த்ரீ ஜாஸ்னால் இங்கே ஒரு மூணு ஜா இருக்கு 1, 2, 3 ஜாஸ் த்ரீ ஜா சக்கில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா இட் இஸ் அ செல்ஃப் சென்ட்ரிங் செக் செல்ஃப் சென்ட்ரிங் செக்னா மூணு ஜாவும் ஒரே நேரத்தில் ஓப்பன் ஆகும் ஒரே நேரத்தில் க்ளோஸ் ஆகும் மேலே இருக்கு இல்லையா இது வந்து சக்கு கீ இது வந்து நம்ம கலட்டி மாட்டிக்கிறது தான் வேணுங்கிற மட்டும் மெஷினை நம்ம எப்போவுமே சக்கிக்கையை வந்து என்ன பண்ணணும் ஒர்க் பீஸை ரிமூவ் பண்ணினாலும் சரி இல்லை ஒர்க் பீஸை லாக் பண்ணாலும் சரி இம்மிடியட்டாக சக்கியை ரிமூவ் பண்ணிடணும் இந்த மாதிரி இது வந்து இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால நாங்கள் மாட்டியே இருக்குது அந்த மாதிரி விட்டு வைக்கக்கூடாது சக்கியை வந்து எப்பவுமே எடுத்துடணும் தென் இது டூல் போஸ்ட்டு ஸோ இதெல்லாம் இன்னொரு வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் ஓகே இப்போ வந்து ஒர்க் பீஸ் அதில் ஹோல்ட் பண்ணணும் ஒர்க் பீஸ் வந்து அந்த மூணு ஜாக் நடுவில் வச்சுட்டு சக்கு கீயாக போட்டு யூ ஹாவ் டு ரொட்டேட் இன் தி கிளாக்வைஸ் டைரக்ஷன் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் சுற்றினீங்கன்னா அந்த சக்கும் ஜாஸ் வந்து க்ளோஸ் ஆகும் க்ளோஸ் ஆனோடனே ஒர்க் பீஸ் வந்து டைட்டாக ஹோல்ட் ஆகிக்கும் கரெக்டாக டைட்டாக ஆயிடுச்சா அப்படிங்கிறத இன்ஷூர் பண்ணிக்கணும் நல்லா டைட் பண்ணி பார்த்துக்கணும் ஜாப் ஷேக் ஆகக்கூடாது ஓகே இப்போ மெஷின் நம்ம வந்து ஆன் பண்ணணும் ஆன் பண்ணுறதுக்குன்னா டூல் செட்டிங் பார்த்துருவோம் இப்போ வந்து நம்ம ஃபேஸிங் ஒன்னா டூல் எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஓகே இப்போ ஃபேஸிங்க்கு வந்து டூல் செட் ஆயிருக்கு ஓகே எப்படி அப்படிங்கிறது இப்போ க்ளோஸாக போகும்போது தெரியும் இங்கே இருக்கிற ஹேண்டில் இந்த ஹேண்ட் வீலை சுற்றும் போது கேரேஜ் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சோம் ஓகேவா ரெண்டு ஹேண்டில் இருக்குது பெரிய ஹேண்டில் இருக்கு இல்லையா பெரிய ஹேண்ட் வீலை ரொட்டேட் பண்ணிங்கன்னா கேரேஜ் வந்து ஃபார்வர்டும் பேக்வேர்டும் மூவ் ஆகுது இப்போ பேக்வேர்டு ஃபார்வர்ட் மூவ் ஆகுது ஓகே சின்ன ஹேண்டில் மூவ் பண்ணிங்கன்னா இப்படி ட்ரான்ஸ்வர்ஸ் இப்படி கிராஸாக ஸ்லைட் ஆகும் கிராஸ் ஸ்லைட் வந்து மூவ் ஆகும் ஓகே இப்போ இந்த டூல் வந்து க்ளோஸராக ஃபேஸிங்க்கு போகிறப்போ எப்படி வைக்கிறோன்றத பார்த்துங்க ஃபேஸிங் போகிறப்ப பாருங்கள் டூலோட ஆக்சிஸு ஒர்க் பீஸோட ஆக்சிஸ் மாதிரியே இருக்குது கொஞ்சம் ஆனால் கொஞ்சம் கிராஸாக இருக்குது இதுதான் ஒர்க் பீஸோட ஆக்சிஸ் இப்படி இருக்குது ஒர்க் பீஸோட ஆக்சிஸ் டூலும் ஆல்மோஸ்ட் அந்த ஆக்சிஸ்க்கு அலைன் ஆகிருக்கு பட் கட் பண்ணுறதுக்காக இந்த எட்ஜ் இருக்குல்ல இந்த எட்ஜ் வந்து ஒர்க் பீஸ் சர்ஃபேஸ்க்கு பேரலாக இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க வச்சுக்கிட்டு ஃபேஸிங் ஆப்ரேஷன் ஃபேஸிங் ஆப்ரேஷன்னா டயமீட்டர் அக்ராஸ் தி டயமீட்டர் இஃப் தி டூல் இஸ் கோயிங் டு மூவ் அப்படின்னா அது வந்து ஃபேஸிங் ஆப்ரேஷன் ஸோ இப்போ ஃபேஸிங் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஸோ முக்கியமான விஷயம் டூல் செட்டிங் தான் டேர்னிங்க்கு டூல் செட்டிங் வச்சுட்டு ஃபேஸிங் பண்ண முடியாது ஃபேஸிங்க்கு செட்டிங் பண்ணிவிட்டு டேர்னிங் பண்ண முடியாது இப்போ மெஷின் ஆன் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு மெயின் ஆன் பண்ணிடணும் நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பட்டன் இருக்கு அதை புல் பண்ணனே சக்கு ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு அதில் வந்து ரெண்டு டைரக்ஷன் இருக்கும் இதில் கவனிச்சிங்கன்னா இப்போ ரைட் சைடு திருப்பணுன்னு ஒரு டைரக்ஷன் லெஃப்ட் சைடு வரும் லெஃப்டில் திருப்புறோம் சக்கு வந்து கிளாக் வைஸ் சுற்றுது அதே வந்து ரைட் சைடில் சுவிட்சை போடும்போது சக்கு வந்து ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுது நமக்கு டூல் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் தான் இருக்கும் லேத்தில் அப்போ எப்பவுமே சக்கு நமக்கு எந்த டைரக்ஷன் சுற்றணும் ஆன்டி கிளாக் வைஸில் தான் சுற்றணும் இப்போ ஃபேஸிங் ஆப்ரேஷன் பார்த்தோன்னா அவுட் சைட் ஆஃப் தி ஒர்க் பீஸில் இருந்து இன்சைட் ஆஃப் தி சர்ஃபேஸ்க்கு மூவ் ஆக போகுது அக்ராஸ் தி டயமீட்டர் ஸோ இப்போ டூல் செட்டிங் வந்து பேரலலாக இருக்குது ஒர்க் பீஸ்க்கு இப்போ ஒர்க் பீஸோட அவுட்டர் சர்ஃபேஸுக்கு டூல் எடுத்துகிட்டு போயிருங்க ஒர்க் பீஸோட அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து இன்சைடுக்கு ஃபேஸிங் பண்ணுங்க ஸோ அந்த டூலோட எட்ஜ் வந்து ஒர்க் பீஸோட அவுட்டர் சர்ஃபேஸ்க்கு வந்துடணும் நம்ம எவ்வளோ டெப்த்துக்கு ஃபேஸ் பண்ண போகிறோம் ஃபேஸிங் வந்து ரொம்பலாம் பண்ண மாட்டோம் மேக்ஸிமம் 0.25 அவ்வளோதான் பண்ணுவோம் ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒர்க் பீஸை டச் பண்ணால் போதும் இப்போ டச் ஆகிடுச்சு டச் பண்ணிவிட்டு இந்த கிராஸ் ஸ்லைட் இருக்கு இல்லையா அந்த வீலில் தான் ரொட்டேட் பண்ணுறோம் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் ஹேண்ட் வீல்னு சொல்லுவாங்க ஸோ அதை ரொட்டேட் பண்ணும்போது ஒர்க் பீஸ் வந்து இப்படி இருந்து இப்படி வரும் இந்த டைரெக்ஷன் வரும் இந்த டைரெக்ஷன் வரும்போது அங்கே ஒர்க் பீஸ் வந்து கட் ஆகிட்டே இருக்கு தெரியும் அந்த ஒரு ஸ்டெப்பு தெரியுது அதில் நடுவில் ஒரு காயின் மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படியே அது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிடும் அப்படியே ஜீரோ ஆகிடும் அங்கே காயின் மாதிரி இருக்கிறதே இருக்காது கடைசியில் அப்படின்னா அங்கே கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ஃபேஸிங் ஆப்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ அந்த ஹேண்டில் ரொட்டேட் ஆக நமக்கு கிராஸ் ஸ்லைடு மூவ் ஆகிட்டே இருக்கு
ஸோ அவ்வளோதான், ஃபினிஷ்ட். இந்த சென்டர் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணனே ஃபேஸிங் ஆப்ரேஷன் முடிஞ்சிருது. ஸோ நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடையும் ரிவர்ஸில் எடுத்துட்டோம், பெரிய ஹேண்ட் வீலை ரொட்டேட் பண்ணி கேரேஜையும் பேக் சைடில் மூவ் பண்ணிட்டோம். ஓகே, முடிச்சோடனே ஒரு ஆப்ரேஷன் முடிச்சு இம்மிடியேட்டாக இது மாதிரி மிஷின் வந்து ஸ்டாப் பண்ணிடணும். மிஷினை வந்து ரன் பண்ணி வச்சுட்டு எந்த வேலையும் எக்ஸ்ட்ரா பார்க்காதீங்க. நெக்ஸ்ட்டு ஒர்க்குக்கு மிஷின் ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வி ஹாவ் டு செட் த டூல் ஃபார் டேர்னிங் ஆப்ரேஷன். டேர்னிங் ஆப்ரேஷனுக்கு டூல் செட் பண்ணும்போது இப்போ டூல் பொசிஷன் டோட்டலாக மாறி இருக்கு, தெரியுதா? டூல் வந்து ஒர்க் பீஸ் ஆக்சிஸுக்கு பெர்பண்டிகுலராக இருக்குது, ஆல்மோஸ்ட் 90 degrees, இல்லை எக்ஸாக்டாக 90 degrees வேணாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு டேர்னிங்க்கு எவ்வளோ டெப்த் வைக்கப்படுறமோ அந்த டெப்த்துக்கு டூலை செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கான்டாக்டில் கொண்டு வரும். டெப்த்து செட் பண்ணுறதுக்கு இந்த சின்ன ஹேண்டில், இந்த சின்ன ஹேண்டில் நகர்த்த உள்ளே வரும். ஒர்க் பீஸ் உள்ளே நகர்த்துனீங்கன்னா உள்ளே வரும், ஆன்டி கிளாக் பீஸ் ரொட்டேட் பண்ணும்போது வெளியில் போயிடும் டூல். ஸோ இப்போ அந்த டூல் மூவ்மெண்ட் தெரியுதா, அதில் வேணுங்கிற டெப்த்துக்கு டூலை மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கான்டாக்ட் வந்துருச்சு. டேர்னிங் நடக்கும்போது இந்த லார்ஜர் ஹேண்ட்வீலையும் ரொட்டேட் பண்ணுவோம், அப்போ தான் கேரேஜ் மூவ் ஆகும். கேரேஜ் மூவ் ஆனால் தான் டேர்னிங் ஆப்ரேஷன் நடக்கும். இந்த லார்ஜர் ஹேண்ட்வீலை ரொட்டேட் பண்ண பண்ண டூல் வந்து டூ அண்ட் ஃப்ரோ மூவ்மெண்ட் நடக்கும். இப்போ லார்ஜர் ஹேண்ட்வீலை ரொட்டேட் பண்ணுறாங்க, ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு டூல் வெளியிலேருந்து உள்ளே நகருது. அந்த கட்டிங் ஆப்ரேஷன் நடக்க நடக்க அந்த இடத்துல எங்கெல்லாம் கட் ஆகிருக்கோ அங்கெல்லாம் ஷைனிங் ஆகுது, தெரியுதா? ஸோ இட் என்ஷூர்ஸ் தி ப்ராசஸ் ஆஃப் டேர்னிங் ஆப்ரேஷன். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், சக்கில் வந்து ஜாஸ் இருக்குது. நம்ம ரன் ஆகும்போது ஜாஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஒரு ஸ்விங் சர்க்கிள் மாதிரி தெரியும். அப்படியேவும் அங்கே போய் அந்த டூல் டூல் வந்து போய் மோதிடக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா ரொட்டேட் ஆகும்போது சக்கு மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு நல்லா தெரியும், ஜாஸ் வந்து தெரியாது. அது இப்போ கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீடாக இருக்கிறனால கொஞ்சமாக தெரியுது, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடிச்சுன்னா சுத்தமாக தெரியாது ஜாஸ். அப்போ வந்து ஜாஸில் போய் மோதிடும். இப்போ க்ளோஸராக போகும்போது அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அது பக்கத்தில் போனேன் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும் டேர்னிங் ஆப்ரேஷன். ஸோ அனதர் சைடு நம்ம பண்ணணும்னா ஒர்க் பீஸை வந்து கலட்டி திருப்பி போட்டு தான் அடுத்த சைடாக நம்ம வந்து டேர்னிங் பண்ணணும். ஸோ இதே முடித்த உடனே மறக்காமல் என்ன பண்ணிடும், மிஷினை ஸ்டாப் பண்ணிடுறோம். கேரேஜ் என்ன பண்ணிட்டோம், பேக் சைடாக மூவ் பண்ணி வச்சிட்டோம். ஸோ இப்போ அனதர் சைடு ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், சக்கை எடுத்து ப்ளேஸ் பண்ணுறோம். சக்கை வச்சு ஜாவை லூஸ் பண்ணி ஒர்க் பீஸை வெளியே எடுத்துடுவோம். வெளியே எடுத்துட்டு திருப்பி அனதர் சைடு போகிறோம். அனதர் சைடு போட்டதுக்கப்புறம் இந்த சேம் ஆப்ரேஷன் டு பி கண்டினியூட், திருப்பி லாக் பண்ணுறோம், நல்லா லாக் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஓகேவா? இவ்வளோதான் வந்து